வணக்கம், ஜிஜே கிச்சனுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். புடலங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ புடலங்காய் வந்து கூட்டு செய்யலான்னு எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு வேக வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு புடலங்காய் போட்டு தான் கூட்டு செய்ய போகிறேன். இது வந்து எல்லாத்துக்குமே நல்ல மேட்சானது இந்த கூட்டு. எல்லா புளிக்குழம்பு, வத்த குழம்பு, காரக்குழம்பு, சாம்பார் எதுக்கானாலும் தனியாக போட்டு பெசல் சாப்பிட்ற அந்த மாதிரி நல்ல அந்த சூப்பரான கூட்டுது, டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பு வேக வச்சே வச்சுட்டேன். இப்போது இதுக்கு அரைக்கிறது வந்து தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். நான் கொஞ்சமாக செய்கிறேன் கூட்டு. அரை மூடி தேங்காய், ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு காரத்துக்கு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். அவ்வளோதான், இது அரைச்சிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன், உப்பு. இப்போ இதை கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்குள்ளே அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். கொதிக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சியில் போட்டு இங்கே பாருங்க, நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல என்ன சொல்கிறது, ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த பதத்துக்கு அரைச்சா தான் நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சம் அரிசி சேர்த்துக்கணும். அரிசி சேர்த்து எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, அரிசி சேர்த்துட்டா கொஞ்சம் சேர்ந்த மாதிரி கூட்டு வரும். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. புடலங்க கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ வந்து இதை கலந்துக்கலாம். அதில் அரைச்சதை நம்ம இதை கலந்துடலாம். இதை கலந்தாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பு இதோடு சேர்த்துடலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளானது இது. பாருங்க கொதிக்குது, இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டு அதுக்குள்ள நம்ம தாளிச்சுக்கலாம். கருவேப்பிலை போட்டுடலாம். போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். இந்த கூட்டுக்கு வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிக்கணும். தேங்காய் எண்ணெயில் ஊற்றினா தான் வாசனையாக நல்லாயிருக்கும். நம்ம உளுந்தம்பருப்பும் கடுகும், உளுந்தம்பருப்பு கொஞ்சம் நிறையா போட்டால் நல்ல வாசனை நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயோடு சேரும்போது நாம் இதை தாளிச்சிடலாம். இப்போ நம்ம ஊற்றிடலாம். பாருங்க கூட்டு அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், போதும். இங்கே பாருங்க, கடலைப்பருப்பு புடலங்காய் கூட்டு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.